ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பெட் சேனல் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா பிரின்சஸ் ஃபெதர்லாஸ் ட்ரீட்மெண்ட் அண்ட் ரீசன் டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க டாப்பிக்கில் போகலாம் வியூவர்ஸ் ரெண்டு பேர் என்னோடய ஃபெதர் லாஸ் ஆகுது அது எதனால் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு தெரிலன்னு கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறோம் நாங்கள் ஆல்ரெடி ஃப்ரிஞ்சஸ் டிசீஸ்னு ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவில் ஃபெதர் ஃபெதர்லாஸை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் இன்னும் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோவை அப்டேட் பண்ணுறோம் ஃபெதர் லாஸ் ப்ராப்ளம் காமனாக வர டிசீஸ் தான் இந்த டிசீஸோட சிம்டம்ஸ் ரீசன் ட்ரீட்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க பிரிஞ்சஸ்க்கு இந்த ப்ராப்ளம் மூணு டைப்பில் வரலாம் ஃபஸ்ட்டு மைட்ஸ்னால் வரலாம் செகண்ட் ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டால் இந்த ப்ராப்ளம் வரும் தேர்ட் ப்ராப்பர் விட்டமின் ஃபுட்டு கொடுக்கலனா இந்த ப்ராப்ளம் வரும் ஃபஸ்ட் ரீசனை பற்றி இப்போ பார்க்கலாம் மெயினாக ஃப்ரிஞ்சஸ்க்கு ஃபெதர் லாஸ் வந்து மைட்ஸ்னால வரும் நாய்க்கு இருக்க ஒட்டுணி மாதிரி ஃபேட்ஸுக்கும் ஃபெதரில் இருக்கும் அந்த மைட்ஸ்னால ஃப்ரிஞ்சஸ்க்கு ஃபெதர் லாஸ் ஆக சான்ஸ் இருக்குது இந்த ப்ராப்ளம் எதனால் உங்கள் ஃப்ரிஞ்சஸ்க்கு வரும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கேஜை ப்ராப்பராக க்ளீன் பண்ணலனா இந்த ப்ராப்ளம் வரும் அண்ட் நெஸ்டிங் மெட்டீரியலாக ஒன் கிளச் டூ அனதர் கிளச்சுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணலனா இந்த ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது இந்த ப்ராப்ளமோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மைட்ஸ் ப்ராப்ளம் ஃப்ரின்சஸ்க்கு இருந்தால் எனிடைம் சொரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அண்ட் அதோட ஃபெதர் அண்ட் பாடியில் பார்த்தீங்கன்னா மைட்ஸ் இருக்கும் இதை வச்சு உங்கள் ஃப்ரிஞ்சஸ் மைட்ஸ் ப்ராப்ளம்னால ஃபெதர் லாஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்க்கு நீங்கள் நேச்சுரல் அண்ட் ஆர்ட்டிஃபிஷியல் மெடிசன் எது வேணால் யூஸ் பண்ணலாம் ஆர்டிஃபிஷியல் மெடிசன் பார்த்தீங்கன்னா பேட்ஸ் மைட் ஸ்ப்ரே அப்படின்னு ஒரு ஸ்ப்ரே இருக்குது அதை ஃப்ரிஞ்சஸ் பாடியில் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க அதை ஸ்ப்ரே பண்ணி விட்றப்ப ஃப்ரிஞ்சஸ் கண்ணில் படாமல் பார்த்துக்குங்க நேச்சுரல் மெடிசன் பார்த்தீங்கன்னா நீம் லீவ்ஸை வாட்டரில் பாயில் பண்ணி அந்த வாட்டரை ஃப்ரிஞ்சஸ் பாடியில் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க நீங்கள் ஆர்டிஃபிஷியல் மெடிசனை யூஸ் பண்ணுறத விட நேச்சுரல் மெடிசன் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் ஃப்ரிஞ்சஸ்க்கு வராது ரெண்டாவது எதனால் வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்னால வரும் ஃப்ரிஞ்சஸ்க்கு ஸ்ட்ரெஸ்னால வரலாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணால் கூட வெதர் லாஸ் ஆகும் இந்த ப்ராப்ளம் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் இன் டூ ஒன் இன் டூ ஒன் கேஜ் சைஸில் ஒரு ஃப்ரிஞ்சஸ் பேர் தான் விட முடியும் அதில் நீங்கள் த்ரீ பேர் ஆர் ஃபோர் பேர் விட்டிங்கன்னா அதனால் ஃப்ரீயாக ஃப்ளை பண்ண முடியாது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணும் அண்டு ஃப்ரிஞ்சஸ் பேரில் ஒன்று இறந்துட்டா இன்னொரு பேர் நீங்கள் வாங்கி விடலைன்னா அது தனியாக இருக்கும் போது ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணும் இன்னொரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஃப்ரிஞ்சஸை நீங்கள் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அதே சேம் டைம் கையில் பிடிச்சிங்கனாலும் அது பயந்து ஸ்ட்ரெஸ்ஸாக சான்ஸ் இருக்குது இந்த ப்ராப்ளமோட சிம்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதோடய ஃபெதர்ஸை அதுவே ப்ளக் பண்ணி கீழே போட்டுரும் அதோட பாடியில் ஃபெதர்ஸ் எதுவும் இருக்காது இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபின்ச்சஸ் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ரிஞ்சஸ்ஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அது ஃப்ரீயாக ஃப்ளை பண்ண கேஜில் ஸ்பேஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரிஞ்சஸ் பேரிங்கில் ஒன்று இறந்துட்டாலும் சீக்கிரமாக இன்னொரு பேர் வாங்கி அதுக்கு விட்டுருங்க ஃபெதர் லாஸ் ஆன இடத்துல தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா மோர் தென் ஒன் வீக்கில் ஃபெதர்ஸ் வளர ஸ்டார்ட் ஆயிரும் அண்ட் அலோவேரா ஜெல்ல அதோடய பாடியில் தேய்ச்சி விட்டிங்கன்னா ஃப்ரிஞ்சஸ்க்கு ஸ்க்ரீன் இரிட்டேஷனாக இருக்காது ஃபெதர்ஸ் சைனிங்காக இருக்கும் இந்த ஜெல்லில் கூலிங் கிளைமேட்டில் அப்ளை பண்ணாதீங்க லாஸ்ட்டாக விட்டமின்னாலும் இந்த ப்ராப்ளம் வரலாம் ஃப்ரிஞ்சஸ்க்கு நீங்கள் ப்ராப்பர் விட்டமின் கொடுக்கலனா அதுக்கு ஃபெதர் லாஸ் ஆக சான்ஸ் இருக்குது நீங்கள் ஃப்ரிஞ்சஸ்க்கு தென்னை மட்டும்தான் கொடுத்துட்டு வந்திருப்பீங்க இதனால் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா தெனையில் இருக்க விட்டமின் மட்டும்தான் அதுக்கு கிடைக்கும் நீங்கள் அதுக்கு ப்ரோட்டீன் கேல்சியம் அயன் அண்டு எல்லா விட்டமினும் இருக்க ஃபுட்டு கொடுத்தா தான் அது ஹெல்த்தியாக இருக்கும் இதோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட பாடியில் மைக்ஸ் இருக்காது அதோடய ஃபெதர்ஸை அது ப்ளக் பண்ணாது இது இல்லாமல் அதோட ஃபெதர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக லாஸ் ஆகும் அதோட பேக் சைடில் எந்த ஃபெதர்ஸும் இருக்காது இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்டாக ஃப்ரிஷஸ் கொடுத்திங்கனாலே போதும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் அண்டு சீட் மிக்சிங் ஃபுட் கொடுங்க போதும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸஸ் ஃபுட்டு எது கொடுக்கலான்னு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காமல் போய் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நாங்கள் ஃபர்தர் வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம்